ஹே ஹாய் வணக்கம் மக்களே, வெல்கம் டு சும்மா தோணுச்சு எபிசோட் நம்பர் 3. அக்கா, நம்ம முன்னாடி சின்ன வயசில் இருக்கும்போது லைக் நம்மளோட ஆனுவல் லீவ் அப்போ, லைக் ஹாஃப் இயர்லி லீவ் அப்போ, லைக் ஸ்கூலில் இடையிலலாம் லீவ் கொடுக்கும்போது நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எதுக்கானுன்னா நம்ம தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மட்டும் இல்லை, நம்ம அப்பா அம்மா கூட பிறந்தவங்களாம் முன்னாலாம் நிறைய பேர் இருப்பாங்க, ஒரு 2, 3, 4. எங்கள் அம்மாக்கெலாம் வந்து 5 பேர். ஸோ வந்து கசின்ஸ்லாம் அவங்கலாம் சேம் செட்லாம் அவ்வளோ பேர் வருவாங்க, ஜாலியாக இருக்கும். லைக் வந்து கூட்டாஞ்சோர்லாம் ஆக்கி, அது என்னன்னே கூட தெரியாமல் சும்மா ஆக்கி, வீட்டிலேருந்து பருப்பை திருட்டு வர்றது, அரிசியை திருட்டு வர்றது, அந்த கூட்டாஞ்சோர் ஆக்குறது எவ்வளோ ஃபன்னாக இருக்கும்ல முன்னாடிலாம். ஆனுவல் லீவ்னா வந்துட்டு நமக்கு ஜாலியாக இருக்கும். ஆனுவல் லீவ் விட்டாலே நம்ம தாத்தா பாட்டி வீட்டுக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வந்துட்டு அப்படிலாம் கிடையவே கிடையாது இல்லையா? கரெக்டா? ஆமாங்க்கா. ஆமாம், இப்போ வந்துட்டு நம்ம வீட்டுக்கு போகிறதே ரேராக இருக்கு, அப்புறம் இங்கிருந்து தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகிறது வாஸ்தமான பேச்சு. நானும் அதை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சார், முன்னாடிலாம் அந்த திண்டில் உட்காந்து சும்மா பேசுறது, காலையில் எழுந்திரிச்சோடனே தாத்தா கூட அந்த டீ கடைக்கு யார் முன்னாடி போவா. அதே மாதிரி முன்னாடிலாம் வந்து தாத்தா பாட்டிங்க ஏதாச்சும் வேலை செஞ்சு கொடுத்தா கூட 2 ரூபா 1 ரூபா டிப்ஸ் எல்லாம் கிடைக்கும். அப்போலாம் அது வந்து சார் செம்மையாக இருக்கும்ல. இப்போலாம் ரொம்ப அதை மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். போய் இப்போ தாத்தா பாட்டி காசு கொடுக்கறது இல்லையா? இப்போ தாத்தா பாட்டி இல்லையே, நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஆக்சுவலி. இப்போ அதே மாதிரி முன்னாடி வந்து ஒரு வீட்டு சில பேரோட ஃபங்க்ஷன்னா என்னோட சித்தி பொண்ணோட காது குத்தப்பெல்லாம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஃபேமிலி கேதரிங்ஸ் எல்லாருமே, எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க 6 பேருமே வருவாங்க, அவங்களுக்கு பிறந்த பசங்க ஆளுக்காளுக்கு ஒரு 2 பேர் இருப்பாங்க, அவங்க எல்லோரும் வருவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப சொந்தக்காரங்க தூத்து சொந்தம்னு சொல்லிட்டு 4-5 பேர் நிறைய பேர் வருவாங்க. ஸோ அதெல்லாம் அவங்கக்குள்ளாம் பேசி சிரித்து அங்கே பாட்டுக்கு ஒன்று நடக்கும். ஆனால் சின்ன பசங்க நம்ம பாட்டுக்கு ஒரு பக்கம் விளையாண்டுட்டு இருப்போம்ல. இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது, ஏதோ எங்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷனில் நாங்கள் வந்து பிராங்க் கால்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது சின்ன வயசில். அதெல்லாம் ஒரு மாதிரி இருக்குக்கா, இப்போலாம் அதை மிஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக இப்போ ஃபேமிலி கேதரிங்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஃபேமிலி கேதரிங்கில் இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் கேதரிங் தான் ஜாஸ்தி இருக்குது. பிகாஸ் வந்துட்டு ஃபேமிலியில் வந்துட்டு நிறையா வந்துட்டு அடுத்தவங்க சொல்கிறத கேட்டுட்டு நிறைய ஃபேமிலிக்குள்ளேயே நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. இப்போது அதெல்லாம் வந்துட்டு ஃபேமிலியில் யாருமே பேசி சால்வ் பண்ணவே நினைக்க கூட இல்லை. அவன் அப்படி இருக்கானா, நம்ம இப்படியே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போலாம் வந்துட்டு ஃபேமிலி கேதரிங்ஸ் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் கேதரிங்ஸ் நிறையா இருக்குது. பட் ஆனால் அப்போலாம் வந்துட்டு எனக்குமே சின்ன வயசில் வந்துட்டு என்னோடய ஃபேமிலியில் நிறையா மெம்பர்ஸோடு வந்துட்டு ஜாலியாக இருந்ததுதான் ஞாபகத்தில் இருக்குது. இப்போ எனக்கு தோணுது, ஆனால் இப்போ அப்படியெல்லாம் இருக்கவே முடியாது. ஆக்சுவலி என் ஃப்ரெண்டே சொல்லியிருக்காங்கக்கா, என் ஃப்ரெண்டு வந்து ஒரு பையன் வந்து ஒரு வாட்டி கேட்டான், உங்கள் ஃபேமிலியோட நீங்கள்லாம் க்ளோஸா அப்படின்னு சொல்லிட்டு. நான் கேட்டேன், ஏன் அப்படி கேட்குற அப்படின்னு கேட்கும்போது சொன்னால், இல்லை எனக்கு ஒரு மாதிரி பொறாமையாக இருக்கும் அப்படி, உங்க ஒரு ஃபேமிலியெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படி கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணும். ஆக்சுவலாக வந்துட்டு இல்லாதவங்களுக்கு தான் வந்துட்டு அது அருமை தெரியும். ஆக்சுவலி நமக்கு சின்ன வயசுல தான் அதெல்லாம் கிடச்சிருக்கு, இப்போ தான் நிறையா உள்ளே வந்துருச்சு. மேபி வளர்ந்துட்டோமோ இல்லை, இதுவும் வந்துட்டு டெக்னாலஜி மாதிரி அப்டேட் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். இருக்கலாம். அதே மாதிரி முன்னாடி வந்து நம்ம வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தோன்னே அந்த பேக்கை எப்படி சுருட்டி போட்டு தள்ளிட்டு சாக்ஸ் எல்லாம் எரிய விட்டுட்டு அந்த 3 மணி கழுவிட்டு வீட்டில் ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க, சாப்பிட்டுட்டு டப்புன்னு போய் விளையாட போவோம் தெரியுமா ஒன்று? ஆமாம். ஆனால் இப்போ இருக்க பசங்களாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. வந்தோடனே வீட்டுக்குள்ளே வந்தோடனே ஒன்றும் வீடியோ கேம்ஸ் இல்லை டேபு இல்லை வந்துட்டு மொபைல் ஃபோன், இதில் வந்துட்டு கேம்ஸ் தான் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி யாரும் இப்போ யாரும் வீட்டுக்கு வெளியில் வந்துட்டு பிள்ளைங்களை வெளியில் விளையாட விடுறதும் இல்லை, அப்படியே விளையாட விட்டாலும் இல்லை நான் விளையாடி பார்க்கல. இல்லைக்கா, முன்னாடினா என்னோடய ஃப்ரெண்ட்ஸே ஸ்கூல்லாம் முடிஞ்சுனா வீட்டுக்கு கீழே வந்து கற்றுவாங்க மாதிரி நிறைய பேத்துக்கு இருக்கும்ல. அதே மாதிரி பக்கத்தில் அதெல்லாம் நிறையா நான் மிஸ் பண்ணுறேன். இப்போலாம் விளாடுறது, நான் இப்போ ஒரு சின்ன பிள்ளைங்க, இப்போ நம்மளே வந்து ஒரு கேட்டர் கம்யூனிட்டே இருந்தாலுமே சின்ன பிள்ளைங்க விளாட்றாங்களான்னு கேட்டால் நான் யாருமே விளாட்றதை பார்க்கவே இல்லை. எல்லாருமே அந்த டேப்ல ஏதோ பார்க்குறாங்க, இல்லை பாதி பேர் வீட்டில் விடவே மாட்றாங்க. அந்த பசங்கள்லாம் போய் யாரோ 2-3 பேர் போய் கூப்பிடுறாங்க, ஆனால் பசங்க வந்து விளையாட மாட்றாங்க. ஆனால் இப்போ என்ன தெரியுமா ட்ரெண்டில் இருக்குது, இந்த மால்லலாம் பெருசாக விளையாட கட்டி விட்ருக்காங்களா, அதில் போய் பிள்ளைங்களை விளையாடு விளையாடுன்றாங்க. ஆமாம், ஏசியில் வந்துட்டு வேர்க்காமலே விளையாடு விளையாடுன்னா வந்துட்டு அப்புறம் வந்துட்டு குழந்தைக்கு வந்துட்டு சின்ன வயசுலேயே வந்துட்டு சுகர் வந்துருச்சு, சீக்கிரமாக வந்துட்டு பொண்ணு வந்துட்டு பெரிய பொண்ணு ஆகிட்டா இதெல்லாம் சொல்கிறாங்க. நம்ம டைமில் வந்துட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது, நம்ம ரொம்ப நல்லா விளையாடுவோம், நல்லா ஹெல்த்தியாக இருப்போம். இப்போ வந்துட்டு அந்த ஹெல்த்தியெல்லாம் இருக்கான்னு எனக்கு தெரியல.
பெரியவங்களும் விளையாடுவாங்க. அப்பதான் வந்துட்டு நைட் ஆனா வந்துட்டு இந்த சண்டே இல்ல பவர் கட்லாம் ஆச்சுன்னா வந்துட்டு ஜாலியா நல்லா விளையாடுவோம். இப்பதான் வந்துட்டு நான் அந்த மாதிரிலாம் பாக்கல. அதே மாதிரி நம்ம முன்னாடி வந்து இந்த பொங்கல் இந்த தீபாவளி எல்லாம் வரும்போது அந்த பொங்கல் தீபாவளி வர்றதுக்கு முன்னாடி அந்த ஒரு வாரமே அப்படியே திருவிழா கோலம் மாதிரி இருக்கும். ஒரு வாரம் தானே, இப்ப முதல் நாள் கூட அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நான் ரீசெண்டா வந்துட்டு இந்த தீபாவளிக்கு நான் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன்னா வந்துட்டு ஒரு வெடி சவுண்டு கூட அந்த அளவுக்கு அப்படியே அது எப்படி பட்டாசு வெடிக்குதுன்னா வந்துட்டு தீபாவளி சைலன்ஸ் பட்டாசு. ஆமா, ஐயோ ஒண்ணுமே தெரியல எனக்கு. தீபாவளி வந்துட்டு எப்பவும் போல வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு என்ன வழக்கமா வந்துட்டு நம்மளே சமைச்சு சாப்பிடுவோம். தீபாவளின்றதுனால வீட்டுக்கு போயிட்டு அம்மா நல்லா சமைச்சு கொடுத்து சாப்பிட்டு தூங்கிட்டோம். இதுவே வந்துட்டு முன்னாடி இருந்த தீபாவளியா இருந்தா செம்ம ஜாலியா இருக்கும். அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் எல்லாமே இருக்கும். இப்பெல்லாம் அது கிடையவே கிடையாது. எங்க அம்மா தான் வந்துட்டு இல்ல பாப்பா நீங்க எல்லாம் ஸ்வீட் சாப்பிடவே மாட்டீங்க, கடையிலே வாங்கிப்போம் அப்படி சொல்லிடுறாங்க. அதே மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் எங்க ஏரியால இருக்கும் போது 12 மணி ஆனா ஆளுக்கு ஒரு சரம் கையில வச்சிருப்போம். ஏன்னா போட்டிலாம் இருக்கும், பக்கத்து ஏரியா பசங்க நாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டி இருக்கும். எவ்வளவு பெரிய சரம் வைக்கிறோன்ற அந்த போட்டி இருக்கும். அந்த சரத்தை வச்சு அன்னைக்கு ஃபுல்லா அடி தள்ளுவோம், வேட்டு வெடிச்சு தள்ளிட்டே இருப்போம். கடைசியில் வந்து நமக்கு ரொம்ப போர் அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தமா ஒரு பேப்பர் வச்சிருப்போம், அதுக்குள்ள எல்லா வெடியும் போட்டு மொத்தமா சொட்டி மொத்தமா பொருத்தி விட்டுட்டு எங்கெங்க பறக்கும்னே தெரியாம அது ஒரு ஜாலியா இருந்துச்சு. பட் ஆனா இப்போலாம் அதெல்லாம் இங்க கரெக்ட் எல்லா வெடிச்ச பேப்பரையும் வந்துட்டு மொத்தமா பொறுக்கி வச்சு அதுக்குள்ள மருந்து வெடிச்ச வெடியோட மருந்தையும் கொட்டி கொளுத்தி விட்டுட்டு வந்துட வேண்டியதுதான். அந்த ரோடு ஃபுல்லா எங்க வீட்டுக்கு முன்னாடி அவ்வளவு வெடி வெடிச்சோன்னு காமிச்சுக்கிறேன். முன்னாள்லாம் அந்த குப்பை யாரு வீட்டுல அதிகமா இருக்குன்னு பாப்போம். சும்மா நான் போற போற காலைல ஏ நம்ம வீட்டுலதான் அப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன் எல்லாம் இருக்கும். இப்பதான் வந்துட்டு பசங்க வெடி வெடிக்கிறாங்களா எனக்கு தெரியல. இப்பெல்லாம் வெடிக்கிறதுலே வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. யார் வந்து ரொம்ப நல்லா வெடிக்கிறாங்க, ரொம்ப பெரிய வெடி வெடிக்கிறாங்க. அப்பெல்லாம் சீனி வெடி கூட நல்லாதான் இருக்கும், அப்படியே கையில புடிச்சு புடிச்சு எந்த வெடி வெடிச்சாலும் ஹாப்பியா. ஆமா, சும்மா அதுவே வந்து பயம்தான் இருக்கும், ஆனா உள்ள வந்து பயமா இருக்கும். ஆனா சும்மா கெத்துக்கு அப்படியே புடிச்ச அந்த சீனி வெடியெல்லாம் இப்படி இப்படி சும்மா தூக்கி ஏறிடுறதெல்லாம் அது ஒரு ஃபன்னா இருக்கும். இப்பெல்லாம் அதெல்லாம் சுத்தமா இல்ல. பொங்கலும் அப்படிதான். பொங்கல்லாம் வந்துட்டு எனக்குலாம் சும்மாவே நார்மலாவே ஒண்ணும் தெரியாது. பொங்கல் தீபாவளினா ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கும். பொங்கல் வந்துட்டு எங்க ஊர்ல வந்துட்டு எல்லாமே நடக்கும் கண்டிப்பா. ஆனா வந்துட்டு எனக்கு அது அந்த அளவுக்கு பெருசா தெரியாது. ஆனா இப்ப வந்து அந்த கருநாள்லாம் வந்துட்டு ஒரு ஒரு வந்து கோவில் ஃபங்க்ஷன் இருக்கும், அந்த நிறைய கடை அதெல்லாம் இருக்கும், ஜாலியா இருக்கும். அந்த கருநாள் மட்டும் விளையாடுறது ஜாலியா. இப்ப வந்துட்டு கருநாளா அப்படின்னா எங்க ஊர்லாம் வந்து பொங்கலுக்கு ஃபர்ஸ்ட் நாளோ இல்ல செகண்ட் நாளோ அது வந்து அந்த ஏரியா வந்து கேம்ஸ் எல்லாம் வைப்பாங்க. லெமன் இந்த ஸ்பூன், அந்த சாக்குல வந்து குதிக்கிறது, இந்த கேம்ஸ் எல்லாம் நான் எத்தனை தட்டு திரும்பி வாங்கியிருக்கேன். இப்ப எல்லாம் ஒண்ணும் கிடையாது, யாரும் வைக்கிறதே இல்ல. அடுத்து வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன். இப்பெல்லாம் வந்துட்டு மேரேஜ் ஃபங்க்ஷன்னா வந்துட்டு பொண்ணு மாப்பிள்ளையே 1 வீக் முன்னாடிதான் வந்துட்டு மேரேஜ் அட்டன் அவங்க மேரேஜ்க்கு 1 வீக் முன்னாடிதான் போறாங்க, ரெடி ஆகுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ரிலேஷன்ஸ்லாம் வந்துட்டு முன்னாடிலாம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு என்னோட அத்தைக்கு கல்யாணம் ஆச்சு. அப்பெல்லாம் வந்துட்டு எல்லாருமே எங்க அப்பா சைடு ரிலேட்டிவா இருக்கட்டும் அம்மா சைடா இருக்கட்டும் ஒரு 10 மெம்பர்ஸ்ல இருந்து ஒரு 20 மெம்பர்ஸ் வந்துட்டு வீட்டுலதான் வீட்டுக்கே வந்துருவாங்க. 1 வீக்கு முன்னாடி 10 நாள் 7 நாள் 8 நாள் என்ற முன்னாடியே வந்துருவாங்க. அவ்வளவு பேர் இருப்பாங்க. அந்த கல்யாண வீடுன்றது வந்துட்டு இப்பெல்லாம் சொன்னாதான் தெரியும். அப்ப வந்துட்டு அவ்வளோ ஜாலியா செம்ம ஜாலியா இருக்கனாலும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே லீவ்லாம் வேற போட்டுருவேன். வந்துட்டு வீட்டுல எல்லா ரிலேட்டிவ் வந்திருக்காங்க, ஜாலியா இருக்கும், அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். இப்ப அப்படியெல்லாம் கிடையாது. ஏன்னா வந்துட்டு பத்திரிக்கையே வந்துட்டு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் ஃபர்ஸ்ட் முன்னாள்லாம் வந்து நம்மளோட சொந்தக்காரங்க பத்திரிக்கை எடுத்துட்டு வீட்டுக்கு வருவாங்க. அது வந்து அது ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் பேசுவாங்க, ஜாலியா இருக்கும். இப்பெல்லாம் வந்துட்டு கால் பண்ணி கூட சொல்லறதுக்கு டைம் இல்லாம வந்துட்டு
இன்விடேஷனை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறாங்க. இது ஃப்ரெண்ட்ஸ்னா இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஃப்ரெண்ட்ஸும் என்ன, நீ எனக்கு வந்துட்டு இன்விடேஷனை வந்துட்டு நீ வாய் ஏன் வாய் திறந்து கூட சொல்ல முடியாதா, அந்த வாட்ஸ்அப்பில் அவ்வளோ பிஸியா, அப்படி அப்படி காலம் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக முன்னாடி அப்படிலாம் கிடையாது. அவ்வளோ மனுஷனுக்கு கொடுக்குற மதிப்பு வந்துட்டு அதை நேரில் போய் சொன்னால் ரொம்ப அவங்க அவங்க சந்தோஷம். அந்த எமோஷன்ஸே நிறையா இருக்குல்லக்கா. இப்போ மேரேஜுக்கு வந்து ஒருத்தவங்க வந்து கொடுக்குறாங்கன்னா பையன் பொண்ணு பத்தி பேசுவாங்க, அப்புறம் அடுத்து என்ன அவங்க அந்த ஃபேமிலியோட அதை பத்தி பேசிட்டு அடுத்து சாப்பிடுறது இவ்வளவு நல்லா இருக்கும்ல. இப்பெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு கல்யாணமா முன்னாள் நாள் போனா போதும், இல்லப்பா அன்னைக்கு போவோம், யார் கல்யாணம் நாள் எதுக்கு போயிட்டு போனோமா தலைய காட்டணுமா வந்துருவோமா எதுக்கு, அவ்வளவுதான் இருக்கு. அந்த 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 லாங் இல்லவே இல்ல, அந்த ஹாப்பியா இருக்கிறது அந்த லாங் அதெல்லாம் இல்லவே இல்ல இப்பெல்லாம். ஃபர்ஸ்ட் பா அதே மாதிரி முன்ன இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேட்குறேங்க, இப்போ எனக்கு ஆஃப்டர் மேரேஜ் வந்து என் வீட்டுக்கு நீங்களாம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரியா, என் வீட்டுக்குலாம் வந்தீங்கன்னா சோறுலாம் ஆக்கணுமா நான் யோசிச்சு இல்லைப்பா நம்ம ஸ்விக்கி எடுப்போம், அக்கா எங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், அவங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், எல்லாம் ஆர்டர் பண்ணலாம், இவ்வளோலாம் செய்ய முடியாதுன்னு இருக்கும். ஆனால் நம்ம உங்கள் வீட்டுக்கு நான் வந்தபோது அம்மாலாம் வந்து அந்த 10 நிமிஷத்துல என்ன சமைக்க முடியுமோ செம்மையா சமைச்சு ஒரு விருந்து மாதிரி வச்சாங்கல்ல, அது எனக்கே ஒரு மாதிரி கிரிட்டாதான் இருப்பாங்க. ஆக்சுவலி கரெக்ட் தான், பட் ஆனா அது ஒரு பக்கம் தோணிரும்ல. நானுமே இப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் போனா எல்லாருமே வந்து ஏ ஆர்டர் பண்ணிடலாம் உனக்கு என்ன பிரியாணி அப்படிதான் கேட்குறாங்க. ஆனால் நான் வந்து உங்கள் வீட்டுக்கெலாம் வந்தபோது அம்மா அப்போ சமைக்கவே இல்லை, பட் ஆனால் நான் வந்த அந்த ஒரு 10 நிமிஷம் அரை மணி நேரத்தில் விருந்து மாதிரி இருந்துச்சு அந்த இடம். அது என் வீட்லையுமே அப்படிதான், எங்கள் அம்மா அப்போ தூங்கிட்டு இருப்பாங்க, என் ஃப்ரெண்ட்ஸு அண்ணா ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்தாலுமே வந்து டக்குன்னு எழுந்திரிச்சு சமைப்பாங்க, என்ன இருக்கோ அதை வச்சு சமைச்சிருவாங்க, சமைச்சு சூப்பராக அரை மணி நேரத்தில் சாப்பாடு போட்டுருவாங்க. அம்மாவே இந்த காலத்து பெண்கள் இந்த காலத்து நம்மளை பத்தி பேசிட்டு இருக்கீங்கல்ல, மைண்ட் செட் நான் சொல்றேன் அந்த அளவுக்கு வந்து அது அந்த அளவுக்கு இருக்கான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு. ஆக்சுவலா மக்களை நாங்க என்ன சொல்ல வரோமா, தயவு செஞ்சு இருக்க பொண்ணுங்களா சமைக்க கத்துக்கோங்க, பொண்ணுங்க மட்டும் இல்ல பசங்களும் சமைக்க கத்துக்கோங்க, ரொம்ப நல்ல விஷயம்தான். நீங்க சாப்பிடுறதுக்கு நீங்க சமைச்சா போதுங்க, ரொம்ப எல்லாம் அதிகமா வேணாம், நீங்க உங்களுக்கு வயிறு நம்புறது வரைக்கும் நீங்க சமைக்க கத்துக்கிட்டா போதும், கரெக்ட் தானக்கா? அதே மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நம்ம சின்ன வயசுல வந்து நம்ம எல்லார் வீட்லயுமே வந்து போன் எல்லாம் எதுவும் கிடையாது, டிவி தான் எல்லார் வீட்லயுமே, கேபிள் டிவி தான் அதிகமா இருக்கும். அந்த கேபிள் டிவி வந்து நம்ம எக்ஸாம்ஸ்க்கு முன்னாலாம் நம்ம வீட்டுல எல்லாம் புடுங்கி போட்டுருவாங்க அந்த கேபிள, ஐயோ பிள்ளை படிக்கணும், டிவி எல்லாம் பாத்துட்டு இருந்தா கெட்டு போவாங்க, மார்க் ஒழுங்கா வராதுன்னு சொல்லிட்டு கேபிளை வந்து கட்டி தூக்கி வச்சிருவாங்க. நல்லா கேட்டுவாங்க, எனக்கு எல்லாம் வந்துட்டு நான் டிவி பார்த்துதான் ஞாபகமே டுவெல்த் வரைக்கும் பாத்திருக்கேன், எப்பனா வந்துட்டு ஆனுவல், அதாவது இன்னைக்கு எனக்கும் என்னோட தம்பிக்கும் வந்துட்டு ஈவினிங் வந்து எக்ஸாம் முடியுதுன்னா அன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு வீட்டுல வந்துட்டு அந்த அது என்னது கேபிள் இழுப்பாங்க. இப்பதான் டிஷ் எல்லாம் வந்திருக்கு, அப்பெல்லாம் டிஷ் கிடையாது. ஓகே எனக்கு தெரியல அப்ப டிஷ் இருந்துச்சா இல்லையான்னு. ஆக்சுவலி அப்பெல்லாம் இருந்துச்சு, ஆனா அது நிறைய பேர் வீட்டுல இல்ல. இப்போ நானா வந்து எப்படின்னா கரெக்டா அந்த ஆனுவல் லீவ் அந்த ஆனுவல் எக்ஸாம் கடைசி எக்ஸாம் எழுதும் போது உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும், வீட்டுக்கு போறோம் கேபிள் எழுத்து வச்சிருப்பாங்க பாக்குறோம், அந்த டிவிடி பிளேயர் எல்லாம் கூட இருக்கும் தெரியுமா, அப்போ அந்த சிடி எல்லாம் இப்போ 35 ரூபா தான் சம்திங், 25 நினைக்கிறேன், 25-30 நியூ மூவியா இருந்தா வந்து 40 ரூபீஸ் போய் அந்த அந்த சீடியை தேடி என்னென்ன படம் வந்திருக்கு, ஏதாச்சும் நானும் இந்த சம்திங் சம்திங் படத்தை வச்சு தேய் தேய்னு தேய்ச்சு எழுதிருக்கேன். நான் என்னோட ஃபேவரட் மூவி இது, இப்போ வரைக்கும் என்னோட ஃபேவரட் மூவினா அதுதான். ஆனால் வந்துட்டு நான் அதிகமாக தேய்ச்சப்பட வந்துட்டு சிங்கம், அதுதான் சொல்லுவேன்ல. அப்பெல்லாம் பக்கத்து வீட்டுல எல்லார் வீட்லயுமே அந்த டிவிடி பிளேயர் இருக்கும், நான் எங்க கீழ் வீட்டுல எல்லாம் போய் அக்கா உங்க வீட்டு உங்க இதுல என்னென்ன படம் புதுசா வாங்கியிருக்கீங்கன்னு சொன்னா அங்க எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் பண்ணி. ஆக்சுவலா இன்னொன்னு வந்துட்டு இது இதுல இன்னொன்னு என்னன்னா வந்துட்டு அதே மாதிரி வந்துட்டு டிவி வந்துட்டு நம்ம கரெக்டா அந்த லீவ் முடிஞ்ச அடுத்த நாள் வந்துட்டு ஸ்கூல் போயிட்டு வீட்டுக்கு வந்தோம்னா வந்துட்டு நம்ம வீட்டுல கேபிள் இருக்காது. அது எப்படி அவங்க கரெக்டா பஞ்சுவாலிட்டி அதை சூப்பரா வேண்டும். இப்பெல்லாம் வந்துட்டு எல்லார் வீட்லயும் டிவி இருக்கு, கேபிளும் இருக்கு, கேபிளும் இருக்கு, எல்லாமே இருக்கு, ஏன்னா போன் இருக்கு, போனே மினி டிவி மாதிரி இருக்கு, எதுக்கு அதெல்லாம் போய் பாத்துக்கிட்டே என்ன. ஆமா அது மாதிரி முன்னாடி எல்லாம் வந்துட்டு ஒரு எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு
டென்த்தோ லெவன்த்தோ படிக்குள்ள காஞ்சனா வந்துச்சு நினைக்கிறேன். அந்த படத்தை நாங்க எல்லாரும் வீட்டுல ஒன்னதா பாக்கோம். வீட்டுல எல்லாம் படம் வந்துச்சுன்னா வந்துட்டு வீட்டுல டிவில போட்டு பாக்கறேன். பிகாஸ் வந்துட்டு எல்லாருக்குமே தியேட்டர் போறதுக்கு அந்த டைம்ல வந்துட்டு இல்ல இல்ல முன்னாடி தியேட்டருக்கு இவ்வளவு ஹைப்பும் கிடையாது. நம்ம சின்ன பிள்ளைங்களும் எல்லாருக்குமே தியேட்டர் எல்லா டைமும் இருக்கதான் செஞ்சது. ஆனா இவ்வளவு ஹைப் இருந்துச்சான்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஆமா, ஆனா இப்போ வந்துட்டு அப்போ வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு மூவி நம்ம வந்துட்டு ஒன்னாதான் பார்ப்போம். ஃபேமிலி ஒரு பத்து பேர் சேர்ந்து பார்ப்போம். ஜாலியா நான் ஜாயிண்ட் ஃபேமிலியில இருந்தேன். ஸோ வந்துட்டு நான் அவ்வளோ ஜாலியா பார்ப்போம். ஆனா இப்பெல்லாம் வந்துட்டு அதெல்லாம் கிடையவே கிடையாது. கரெக்டா? கரெக்ட், கண்டிப்பா கிடையவே கிடையாது. யார் நம்ம அம்மா அப்பா கூட சேர்ந்து நம்ம ஒரு சேர்ந்தாப்புல ஒரு பத்து நிமிஷம் நம்மளால டிவி பார்க்க முடியாது. இப்பெல்லாம் வந்து சேர்ந்து யாராச்சும் பாடினா சேர்ந்து ஏதாச்சும் டிவி உட்காந்து பார்த்து இன்ஸ்டால ரீல்ஸ் போட்டா எல்லாம் ஓ காட் ஹவு ஸ்வீட் நான் இதெல்லாம் பார்க்கும். நாங்களும் சின்ன வயசுல இப்படிதான்டா இருந்தோம், ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலி ரொம்ப முக்கியமான ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் இல்லாது இது வந்து நம்ம சின்ன வயசுல ஸ்நாக்ஸ் எல்லாம் சொல்லவே மாட்டோம். ஆக்சுவலி என்னன்னா முன்னாடி வந்து தேன் மிட்டாய் தேன் மிட்டாய் மாதிரி தான் இருக்கும். மிட்டாய் இல்ல முட்டாய், நானும் மிட்டாய் தான் சொல்லுவேன். தேன் மிட்டாய், அப்புறம் கொக்கோ மிட்டாய், அப்புறம் வந்து எள்ளு உருண்டை, இதெல்லாம் வந்து உண்மையிலேயே அப்பெல்லாம் 50 பீஸா 1 ரூபா தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் அந்த தரமாக இருக்கும். முக்கியமாக இப்போ இல்லை மக்களை கேராமல் சாக்லேட் நான் ரீசெண்டாக எங்கேயுமே பார்த்துல. ரீசெண்டாக அதை கடந்த ஒரு 10 வருஷமான இல்லை அது. அப்புறம் நியூட்ரின்னு ஒரு சாக்லேட் இருந்துச்சு, அது முன்னாலாம் டைரி உனக்குலாம் அவ்வளோ நல்லா இருக்கும். டைரி கிட்கேட் எனக்கு தெரிஞ்சு மோர் ஓவர் இப்போ வரைக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இல்லை, ஓகேவா தான் இருக்கு. முன் கிட்கட் மன்ச்லாம் வந்துட்டு எனக்கும் பெருசா டிஃபர் தெரியல. பட் ஆனா வந்துட்டு டைரி மில்க்கும் ஃபைவ் ஸ்டார்லாம் அடியோட வேற மாதிரி. ஃபைவ் ஸ்டார் அவ்வளோ நல்லா இருக்கு. இப்ப வந்துட்டு டோட்டலா அப்பெல்லாம் டைரி மில்க் 2 ரூபா தான். அந்த விராப்பே நல்லா இருக்கும்ல, குழு குழுன்னு இருக்கும் அந்த சாக்லேட். இப்பெல்லாம் அப்படியே சப்பட்டையா தராங்க. 200 ரூபாய்க்கு மேல வாங்கினாதான் உங்களுக்கு அந்த இதே தெரியுது. ஆக்சுவலி அந்த டைரி மில்க்ல ஆனா டேஸ்ட் எல்லாம் இப்போ ரொம்ப மாறிடுச்சு. 5 ரூபா டைரி மில்க் எனக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு. என்ன 200 ரூபீஸ்ல வந்துட்டு ஒரு டைரி மில்க் வாங்கினா அந்த நட்ஸ்லாம் போட்டு கொடுக்குறாங்க. அது மட்டும்தான் எனக்கு ஏதோ எனக்கு இன்னமும் வந்துட்டு அந்த சில்க் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்க மாட்டேன். அதே மாதிரி நான் ரொம்ப மிஸ் பண்றது வந்து இந்த கவர்ல அந்த புளி மிட்டாய் போட்டு கொடுப்பாங்க. அந்த கவரோ புளி மிட்டாய் தெரியும், அந்த கொட்டெல்லாம் கூட உள்ள இருக்குமே அதுதான். அதெல்லாம் அப்படியே அந்த கொட்டையெல்லாம் மட்டும் சாப்பிட்டுட்டு துப்பி எரிஞ்சுட்டு அந்த கவரோட வாய்ப்புல போட்டு மெல்லவது தேன் அப்படி இருக்கும். தேன் தேன் ரெட் கலர்ல ஒரு தேன், அதான் தேன் சூப்பரா இருக்கும். அதெல்லாம் சமயம் அந்த அது பிரிச்சுட்டு அந்த தேன் ஒழுக ஒழுக அப்படி நம்ம தூக்கி பிடிப்போம். இப்பெல்லாம் சீனி தண்ணி கூட மட்டமா கொடுக்குறாங்க. இன்னொன்னு வந்துட்டு மில்க் பிக்கிஸ். ஐயோ, அப்ப எப்படி இந்த மில்க் பிக்கிஸ் 50-50 எல்லாம் எவ்வளவு சூப்பரா இருந்தது. இப்ப வந்து எனக்கு பிஸ்கட் சாப்பிடுற எண்ணமே இல்லாம போயிடுச்சு, அவ்வளவு மட்டமா ஆயிடுச்சு. உண்மைதான், ரொம்ப ரொம்ப ஐயோ நம்மள பாதி வெறுக்க வச்சுனாங்க. அதே மாதிரி இந்த பொம்மை பிஸ்கட்லாம் இருக்கும் அப்போ, அந்த ABCD அந்த டெடி பியர்லாம். ஆனா அந்த பிஸ்கட்லாம் மேபி அந்த டேஸ்ட் இல்லன்றீங்க நமக்கு. அது வந்து இப்ப சாப்பிட்டா சுத்தி தெரியும். அதே மாதிரி முன்னாடி வந்து தியேட்டர்லாம் வந்து நம்ம போனோம்னா ஒன்ஸ் இன் த ப்ளூ மூன் மாதிரி எப்பயாச்சும் போவோம். ஆனா எல்லாருமே சேர்ந்து போவோம். அதேதான், எல்லாரும் சேர்ந்து போவோம். அது கண்டிப்பா போவோம். பொங்கல் டைம்லாம் சரி என்னப்பா தியேட்டர் போவோமா, அதுவும் ஒரு 10-15 பேர் சேர்ந்து போவோம். இப்பெல்லாம் தியேட்டர் போறதுலாம் சும்மா டெய்லி கூட போயிட்டு வர்றாங்க, சும்மா வீக்லி கூட. ஆனா இப்பெல்லாம் எங்க அம்மா வரதே இல்லை, வேணா வேணா எனக்கு தலைவலிக்குதுன்றாங்க. நான் எங்க அப்பா அம்மாவோட படம்லாம் பார்த்து எனக்கு ஞாபகமே இல்லை. எனக்கு நான் கடைசியா பார்த்த படம் வந்துட்டு எனக்கு தெரியல. அதே மாதிரி எனக்குலாம் வந்து முன்னாடி வந்து இந்த ஸ்கூல் டைம்லலாம் வந்து ஸ்கூல் க்ரஷ்ஷு அப்படிலாம் கூட இருந்துச்சு. ஆனால் அந்த ஸ்கூல் க்ரஷ்ஷுக்கிட்ட நான் பேசவே அந்த தமிழ் தமிழ் நாங்கள் ரெண்டு பேரும் பேசவே அந்த ஃபோன் முன்னாடி வந்து அந்த கீபேட் ஃபோன் இருக்கும். ஆனால் எப்படின்னா நம்மளுக்குன்னு தனியாக ஃபோன் இருக்காதுல்ல, ஏன்னா எங்கள் அம்மா கிட்ட ஒரு ஃபோன் இருக்கும், அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா கிட்ட ஒரு ஃபோன் இருக்கும். அதில் வந்து அந்த டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பி ரொம்ப டெக்ஸ்ட் மெசேஜும் அனுப்ப முடியாது, ஏன்னா தெரியாமல் அனுப்பணும். சரியா டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்ப ரொம்ப நேரம் காலும் பேசினா எவ்வளோ நேரம் போயிடுச்சு, எவ்வளோ காசு அதில் செலவாயிடுச்சுன்னு தெரிஞ்சிடும். உனக்கு அவ்வளோ தைரியம், அவ்வளோ தைரியம் இருந்துச்சு. க்ரஷ் இல்லாட்டி நானும் போயிடுச்சுலாம் சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த மெசேஜ் பண்ணுற அளவுக்குலாம் உனக்கு தைரியம். எனக்கெல்லாம் அதெல்லாம் இருந்துச்சுப்பா. சரியா அவனுக்கு அந்த டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிட்டு அந்த சைட்லேருந்து ரிப்ளை வரக்குள்ளேயும் வீட்டில் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அந்த அந்த ஃபோன். ஏன்னா ரொம்ப நேரம் கையில் வச்சுருக்க முடியாது. எங்கள் வீட்டு எங்கள் அம்மா கேட்டுருவாங்க எங்கே என் ஃபோன் அப்படின்னு கேட்பாங்க. அதுவும் இல்லாமல் அப்போல்லாம் டாக் டைம் வந்து ரேட் கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப நேரம் வந்து இருக்கும் அந்த காசெல்லாம். நம்ம மிஸ்டு காலெலாம் கொடுத்த காலம்லாம் அதுதான்,
அப்பா காசு போயிடும் காசு போயிடும் கட் பண்ணு கட் பண்ணு அப்படின்ற சொன்ன காலம்லாம் அதுதான். ரொம்ப நான் ஒரு வாட்டி ரொம்ப நேரம் பேசிட்டேன், காசு தீந்து போச்சு. இப்ப எங்க அம்மா வந்து கேட்பாங்களே அதுக்கு எது வேவேமா அந்த காசு ஆட்டியா போட்டு போய் ரீசார்ஜ் பண்ணி அதேதான் இப்பெல்லாம் வந்துட்டு அது ஸ்கிராச் பண்ணுவோம்ல, ஐயோ நல்லா இருக்காது அப்பெல்லாம். அதே மாதிரி முன்னாடிலாம் நம்ம அந்த ஸ்கூல் டைம் முடிகிற டைம்லாம் அந்த கப்பிள்ஸ் ஃபோன் நம்பர்லாம் இருக்கும் தெரியுமா, எப்படின்னா ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் நம்பர்ஸ் இருக்கும், கடைசி ஒரு நம்பர் மட்டும் பத்தாவது நம்பர் மட்டும் வேற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருந்திருக்கு. அதே மாதிரி ஃபோன் நம்பர்ல கடைசி நாலு நம்பர் நம்மளோட டேட் ஆஃப் பர்த் வர மாதிரி இருக்கு. அதெல்லாம் அப்புறம் இருந்துச்சு, அதெல்லாம் நான் காசு கொடுத்துலாம் வாங்க தேவையில்ல, ஓசிலே தருவாங்க. இப்பெல்லாம் ஃபேன்சி நம்பர் வேணா இவ்வளவு காசு தாங்கன்னு கேட்கறேன், 500 ஃபேன்சி நம்பருக்கு. ஆனா அப்பெல்லாம் ஓசிலே கேட்டு கொடுத்தாங்க, அப்பா இது வேணுமாப்பா அது வேணுமாப்பான்னு. என் நேரம் நான் என் ஃப்ரெண்டு கூட தான் சேர்ந்து வாங்கினேன் அந்த நம்பர்ஸ்லாம், இன்ன வரைக்கும் நான் அதே நம்பர் தான் யூஸ் பண்ணுறேன், அதுதான் மேட்ரு. அப்புறம் இப்ப இருக்கவங்கலாம் வந்துட்டு எமோஷனலா ரொம்ப கனெக்ட் ஆகி வந்துட்டு சூசைட் அளவுக்கு போறாங்க. எங்க அம்மா எல்லாம் வந்துட்டு என்ன எங்க அம்மா அடிச்சு அடிக்கலாம் சூசைட் பண்ணா பல வாட்டி பண்ணிருக்கேன். நம்ம எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் நம்ம அம்மா அப்பெல்லாம் அடி வாங்கிருக்கா, அடி வாங்கிருக்கோம், எம்பிட்டு அடி தருமா வாங்கிருக்கோம். அவ அப்படி திட்டுலாம் ஞாபகம் இல்ல, ஒரு சின்ன குழந்தைங்களை எப்படி திட்ட முடியுமோ அவ்வளவுதான் திட்டிருப்பாங்க. பட் ஆனா அடி எல்லாம் பயங்கரமா வாங்கிருக்கோம். ஆனா வந்துட்டு எனக்குலாம் ஒரு சாக்லேட்டோ ஒரு பிஸ்கெட்டோ எனக்கு பிடிச்சது ஏதோ ஒண்ணு வாங்கி கொடுத்து ஒரு ஐஸ்கிரீமா வாங்கி கொடுத்துட்டா நான் சமாதானம் ஆயிடுவேன். ஐஸ்கிரீம்லாம் கொஞ்சம் அதிகம், எனக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தா நான் சமாதானம். ஆக்சுவலி எங்க வீட்டுமே அதான், ஏதாச்சும் திட்டாங்கன்னா வந்து என்னப்பா ஏதோ பாசமா ஒரு ரெண்டு வார்த்தை பேசி ஏதாச்சும் பிடிச்சதை வாங்கி கொடுத்தாலே சார் நம்ம வீட்டுல நம்ம இப்படி என்னோட தம்பி அடிச்சா நான் சீக்கிரமா சமாதம், எனக்கு எதுவுமே வாங்கி சமாதானம். அது சிப்ளிங்ஸ் இருக்கும் போது நான் ரெண்டு பேரும் தப்பானாலுமே யாராச்சும் ஒருத்தவங்க ஆப்போசிட் இருக்கவங்க ஃபர்ஸ்ட் அடி வாங்கணும், அதுக்கப்புறம் நம்ம அடி வாங்கணும், அது ஒரு தனி குஷியா இருக்கும். ஆனா இப்பெல்லாம் அடிச்சாலுமே இப்ப வந்து எல்லாத்துமே வந்து ரொம்ப எமோஷனா ரொம்ப ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிடுறாங்க, கோவப்படுறாங்க. கோவப்பட்டுட்டு அப்பா அம்மா இருந்தாலும் சரி நம்ம மிஸ்ஸஸ் நம்ம டீச்சர்ஸ் ஆக்சுவலி என் டீச்சர்லாம் இப்ப கூட ஞாபகம் ஹோம்ஒர்க் பண்ணனா காது பிடிச்சோம் அந்த திரு திருவோம் நானும் படியே அப்படின்னு இருப்பேன் நான். ஆனா இப்பெல்லாம் டீச்சர்ஸ் அடிக்கவே முடியாது, எந்த ஸ்டூடெண்ட்ஸ் அடிச்சா திரு ஒன்னு திருப்பி அடிப்பாங்க இல்லைன்னா இவங்க வந்து மாட்டிக்குவாங்க எடுத்துக்கிட்டோம். அப்ப நம்ம இவ்வளவு தூரம் நம்ம யோசிக்கல சரியா. ஆனா இப்ப இருக்கிற மோஸ்ட்லி அப்பயுமே சில பேர் இப்படிதான் இருந்தாங்க, நான் இல்லன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா என் ஃப்ரெண்ட் இன்சிடென்ட் சொன்னேன்ல முன்னாடி அந்த பொண்ணு அப்படிதான் இருந்தா. பட் ஆனா மோஸ்ட் ப்ராபபிலி எல்லாருமே அப்படி அதிகமா அப்படி கேள்விப்பட்டது இல்ல. ஆனா ஆமா இப்போ கேள்விப்பட்டு ஆமா உண்மைதான், இப்போ வந்து சின்ன விஷயம்னா கூட ரொம்ப ரொம்ப டவுன் ஆயிடுறாங்க ஆக்சுவலி. அதே மாதிரி முன்னாள்லாம் நம்ம ஓப்பனா இப்போ நம்ம ரெண்டு பேர் இருக்கோமா என் லைஃப்ல என்ன நடக்குதுன்றது ஓப்பனா ஓப்பனாப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ யார் கூட என்னால ஓப்பனா ஷேர் பண்ண முடியும் ஆக்சுவலி. ஆனா இப்ப எல்லாருமே அப்படி பண்றாங்கன்னு கேட்டா எனக்கு இல்ல, நான் என்னோட அப்பா அம்மா கிட்ட கூட இது வரைக்கும் மனசு விட்டு பேசுறதே கிடையாது, நான் யாருக்கிட்டயுமே பேசுறதே கிடையாது. நிறைய நாள் வந்துட்டு நெஞ்சுதான் வலிக்குது எனக்கு ஆக்சுவலி. அது பேசாம இருக்கிறதே தப்பு தான் எனக்கு தெரிஞ்சு, மேபி அப்படி பேசாம இருக்கிறதுனாலதான் இப்போ நிறைய கவுன்சிலிங்கு மென்டலி அஃபெக்ட் ஆறாங்க. ஈஸியா வந்து ரொம்ப அடக்கி அடக்கி நம்ம எமோஷன்ஸ் நம்ம அடக்கி அடக்கி என்னைக்கோ ஒன்றும் அது பெருசா வெளில வரும்போது அது ரொம்ப மேபி பிசிக்கல் நம்ம எமோஷனல் பெயின் வந்து பிசிக்கல் பெயினா கூட அது ரிஃப்ளெக்ட் ஆகும் ஆக்சுவலி. அதனாலதான் நானா எங்க என் ஃப்ரெண்ட்ஸ் கேங்க இருந்தாங்களா பேசினோமா சிரிச்சோமா சோகமா இருந்தாலே சோகத்தையே இவங்க பேசிருக்க வைப்பாங்க நீங்க, ஏ என்ன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச. ஆக்சுவலி அந்த மாதிரிலாம் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது, லைக் வந்து ஜாலியா மக்களே நோட் பண்ணிக்கோங்க பாயிண்ட், ஃப்ரெண்ட்ஸ் கேங் தான் சிரிக்க வைக்கிறாங்க ஃபேமிலி இல்ல இதுலயே தெரிஞ்சிருச்சு. ஓகே அப்பெல்லாம் வந்துட்டு ஃபேமிலியில இருக்க எல்லாருமே நமக்கு கொஞ்சம் சோகமா இருந்தா கூடமே வந்துட்டு என்ன ஆச்சுமா ஏன் இப்படி இருக்கு அப்படி சொல்லி கேட்பாங்க. இப்ப அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஆமா நம்ம மோஸ்ட்லி நம்ம எல்லாம் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் என்னன்னா நம்ம அவங்க கிட்ட தான் நம்ம போறோம் பேசுறோம் வாட் எவர். ஆக்சுவலி இன்னொன்று என்னன்னா இப்போலாம் இருக்கிறது நான் சின்ன பிள்ளையில இருக்கும் போது என்னோட சிப்ளிங்லாம் நான் வெறுத்திருக்கேன், ஏய் இவன் வேற படிக்கிறாரு சும்மா நசு நசணும் அப்படின்னு சொல்லி நான் வெறுத்திருக்கேன். பட் ஆனா இப்போ வந்து என்ன ஸ்டேஜ் மேபி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நம்மளுக்குள்ள அந்த டிஃப்ரென்ஸ் அந்த சிப்ளிங்ஸ்லாம் ஒரு 5 இயர்ஸ்க்குள்ள அந்த டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இப்போ நம்ம ஓப்பனா ரிலேட் பண்ணிக்கலாம்.
ஓகே இதுதான் போயிட்டு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்க சிப்ளிங்ஸ் கிட்டயாச்சும் அந்த மாதிரி ஓபன் அப் வச்சுக்கலாம். பட் ஆனா எல்லாத்துக்குமே இதெல்லாம் கிடைக்குதான்னு எனக்கு தெரியல. ஆனா மேபி கொஞ்சம் ஓப்பன் அப் பண்ணுங்க, பி ஃப்ரீ. யார்கிட்டயாச்சும் ஒரு ஆள் உங்க ட்ரஸ்ட் வர்த்தி பர்சனாக வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்க ஓப்பன் அப் பண்ணும் போது நீங்க வந்து ரொம்ப கொஞ்சம் லேஸா ஃபீல் பண்ணுவீங்க, உங்க மைண்ட்ல ரொம்ப தாட்ஸ் ஓடாது, ஓவர் திங்கிங் இருக்காது, நிம்மதியா தூங்கலாம். ஆமாம் கண்டிப்பாக யார்கிட்டையாவது வந்துட்டு ஓப்பனாக பேசினா ரொம்ப நல்லது, இல்லைனா வந்துட்டு நைட்டெல்லாம் தூங்க முடியாது அவ்வளோதான். ஆமாம் ஸோ நாங்கள் பேசினது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நாங்கள் ஏதாச்சும் சின்ன சின்னது அப்போ நடக்கிறத நாங்கள் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தோம், உங்களுக்கு அது எப்படி ஏதாச்சும் மெமரிஸ் இருந்திருந்தா கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க.